ஒரு கவிதையோடு என்னுடைய உரையை துவங்கலாம் என்று நினைக்கிறேன். உடம்பு சரியில்லையா, மருத்துவரிடம் போங்கள், அவர் பிழைக்க வேண்டாமா? உடம்பு சரியில்லையா, மருத்துவரிடம் போங்கள், அவர் பிழைக்க வேண்டாமா? மருந்து எழுதி தருவார், மருந்து கடைக்காரரிடம் போங்கள், அவர் பிழைக்க வேண்டாமா? வாங்கிய மருந்துகளை சாப்பிட்டு விடாதீர்கள், நீங்கள் பிழைக்க வேண்டாமா? இந்த கவிதை ஒரு 50 ஆண்டு காலமாக தமிழகத்தில் புழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கவிதை. சித்த மருத்துவம் வளர்ந்த இந்த தமிழ்நாட்டில் ஆங்கில மருத்துவம் வேரூன்ற துவங்கிய போது நம்முடைய கிராமத்து தாத்தாமார்களும் பாட்டிமார்களும் ஒரு பழமொழியை சொல்வார்கள். கண்டது பாம்பு, கடித்தது கருக்கு. கண்டது பாம்பு அப்படின்னா பாம்பை பார்த்துட்டாங்களாம், கடித்தது கருக்கு. ஆனா பாம்பு கடிக்கல, ஏதோ ஒரு கருக்கு முள் வந்து குத்திருச்சு. கண்டது பாம்பு, கடித்தது கருக்கு, தின்றது மருந்து, கொன்றது டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம கிராமத்துல. பாம்பு கடிச்சிருச்சுன்னு நினைச்சு கருக்கு குத்துனதுக்காக ஆஸ்பத்திரிக்கு போனவரு தேவையில்லாத ஒரு மருந்தை சாப்பிட்டு இறந்து போயிட்டாரு அப்படிங்கிறது தான். கண்டது பாம்பு, கடித்தது கருக்கு, தின்றது மருந்து, கொன்றது டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கில மருத்துவத்தினுடைய ஆரம்ப காலங்களில் நம்முடைய கிராமப்புறங்களில் உலாவி தெரிந்த பழமொழி இது. பொதுவா மருந்து அப்படின்னாலே நமக்கு ஏற்கனவே தெரியும், நல்லா தெரியும், ஒவ்வொரு நபருக்கும் தெரியும் மருந்து அப்படின்னா என்ன. எலி மருந்து சாப்பிட்டா என்ன செய்யும்? எலி மருந்து சாப்பிட்டா எலி என்ன செய்யும்? கொசு மருந்து எதுக்காக கொசுவுக்கு அடிக்கிறோம்? மருந்து அப்படிங்கிற வார்த்தை தமிழ்ல எப்படி பயன்படுத்தப்படுது அப்படின்னா விஷம் அப்படிங்கிற பேர்ல தான். மருந்துங்கிறத தவறா நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆங்கில மருந்துகளில் கூட ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்னா ஒரு மருந்து பிரிவே இருக்கு. ஆன்டிபயோட்டிக் அப்படின்னா என்ன? ஆன்டி அப்படின்னா எதிர், பயோட்டிக் பயோ அப்படின்னா உயிரினம், உயிர்கொல்லி மருந்து. இதுக்கு மேல என்ன சொல்லணும்? மருத்துவர்கள் தன்னுடைய மருந்து எழுதி தரும் போதே அதை சொல்லிதான் கொடுக்கறாங்க, இது ஆன்டிபயோட்டிக். ஆன்டிபயோட்டிக்னா கொன்றோம். நம்முடைய தொலைக்காட்சி விளம்பரங்கள்ல அழகா சொல்லுவாங்க, சோப்பு கம்பெனிக்காரவங்க சொல்லுவாங்க, கிருமி காரணம், அனைத்திற்கும் காரணம் கிருமிகள், வாய் துர்நாற்றமா, எங்க பேஸ்ட வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பேஸ்ட்ல என்ன இருந்தா கிருமி சாகம்? விஷம். விஷத்தை வச்சு பல்லு விளக்குங்க அப்படின்னு தினசரி நம்மள்ட்ட சொல்றாங்க. சோப்பு போடுங்க, எங்க சோப்பு போட்டா கிருமிகள் சாகும், வேர்வைக்கு காரணம் கிருமிகள். அப்ப அந்த சோப்புல என்ன இருக்கணும்? விஷம். நம்ம அன்றாட பயன்படுத்துற ஒவ்வொரு பொருளும் விஷம். நம்ம உடம்புல இருக்கிற ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான நுண்ணுயிர்களை கொள்ளக்கூடிய விஷத்தை தான் டெய்லி பேஸ்ட்னு சொல்லி வாங்கி தேய்ச்சிட்டு இருக்கிறோம். குளிக்கிறதுக்கு பயன்படுத்துற சோப்பு தோள்கள் மேல இருக்கக்கூடிய செல்களை பூரா கொல்லும், அதை சொல்லி தானே வைக்கிறாங்க. நம்முடைய நேர்மையான சோப் கம்பெனிகள் எல்லாமே டிவியில விளம்பரம் கொடுக்கறாங்க இல்லையா, நேர்மையான சோப். அந்த சோப் கம்பெனிகள் எல்லாமே கடுமையான டிடர்ஜென்ட். டிடர்ஜென்ட் அப்படின்னா என்ன? துணியில போகவே முடியாத கரை பட்டுச்சுன்னா அந்த டிடர்ஜென்ட் வச்சு தேய்ச்சோன்னே போயிடும். அப்ப எந்த அளவுக்கு அதனுடைய அரிக்கும் தன்மை, அமிலத்தன்மை இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம பயன்படுத்துற ஒவ்வொரு பொருள்கள்லையும் ரசாயனம், இன்னும் உயிர்கொல்லி ரசாயனம் கலந்திருக்கு. அதனால மருந்துகள்ல இருந்து விடுபட வேண்டிய அவசியம் இருக்கு. சரி, மருந்தே சாப்பிட வேண்டாம் அப்படின்னா யாரு டாக்டர்? அதுதான் இந்த கருத்தரங்கத்தினுடைய தலைப்பு, உடலே மருத்துவர். இப்ப யோசிச்சு பாருங்களேன், நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம ஒரு டாக்டரை இன்னொருத்தரை வெளியில வச்சுக்கிட்டு போய் எனக்கு என்ன செய்து டாக்டர் அப்படின்னு போய் இன்னொரு நபர்கிட்ட போய் கேட்கிறோம். இதை நீங்களே கேட்டு பாருங்க, உங்களுக்குள்ள எனக்கு என்ன செய்து இன்னொரு நபர்கிட்ட போய் கேட்கறது எவ்வளவு முட்டாள்தனமானது. எனக்கு வயது 40 வயது அப்படின்னா, உங்களுக்கு வயது 40 அப்படின்னா, 40 வயதாக உங்க கூட இருக்கக்கூடிய உடம்பு, உடம்பை பத்தி உங்களுக்கு தெரியாது. யாரோ ஒரு டாக்டர்கிட்ட போய் என் உடம்பு எப்படி இருக்குன்னு அவர் சொல்லுவாரா? சொல்ல வாய்ப்பே இல்லை. ஒவ்வொரு உடம்பும் தனித்தன்மையோடு படைக்கப்பட்டிருக்கு. இயற்கையினுடைய அற்புதங்களில் ஒன்று இந்த உடம்பு. இந்த உடம்பை வச்சுதான் உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான விஞ்ஞான கருவிகளும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. எல்லா விஞ்ஞான கருவியும் நீங்க எதை பார்த்தீங்கனாலும் நம்ம உடம்புல ஒரு பகுதி தான் அது. அப்ப இவ்வளவு அற்புதமான இந்த உடல், அதனுடைய ஆற்றல் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறவே இல்லை. தெரிஞ்சுக்கிறாம என் உடம்பு எப்படி இருக்குன்னு இன்னொருத்தரை போய் பார்க்கிறோம். அப்ப இந்த டாக்டர் மருத்துவர் என்பது வெளியில இருக்கவே முடியாது. நாங்க அடிப்படையாவே ஏதோ ஒரு மருத்துவத்தை பிரச்சாரம் பண்றதுக்காக வரல, நேரடியாவே விஷயத்தை சொல்லலாம் நினைக்கிறேன். நீங்க எந்த விதமான மருத்துவமனைகளுக்கும் போக கூடாதுங்கிறதான் எங்களுடைய நோக்கம். நாங்க தனியா மருத்துவமனை வச்சிருக்கிறோம், அது வேற, அங்க கூட நீங்க வராதிங்க. இயல்பாவே நாங்க இந்த கருத்தரங்கத்தில் நாங்க சொல்ல வர்ற விஷயம், ஹோமியோபதி, அக்குபஞ்சர்,
இன்னும் ஏராளமான மாற்று மருத்துவங்கள், ஆங்கில மருத்துவம், எங்கேயுமே போயிடாதீங்க, எங்கேயுமே போகாதீங்க. உடல் மருத்துவர் அப்படின்னா இன்னொரு மருத்துவரை எதுக்கு நீங்க தேடி போகணும்? அப்ப அந்த உண்மையை கற்றுத் தருவதுதான் இந்த கருத்தரங்கத்தினுடைய நோக்கம். சரி, மருத்துவத்துக்கே போகாதீங்கன்னு சொல்றீங்க, அப்ப நோய் வராம எப்படி இருக்கிறது? அப்ப யாரு தான் டாக்டர்? அதுதான் உடலோடு பேசுவோம். உடலோடு பேசுவோம்னா உடல்னா இன்னொரு ஆளா இல்ல, நம்ம தான். அப்ப நம்மளோட எப்படி பேசுறது? தனியா பேசினா தப்பா நினைச்சுக்கிறாங்களே. ஆங்கில பழமொழி சொல்லுது, 40 வயதில் தன்னுடைய உடலை அறிந்தவன் மருத்துவனாகிறான், தன்னுடைய உடலை அறியாதவன் முட்டாளாகிறான் அப்படின்னு சொல்லுது. ஒரு 40 வருஷம் நம்முடைய உடலோடையே வாழ்ந்திருக்கிறோம். என்னைக்காவது உடம்ப விட்டு தனியா போயிட்டோமா? இல்ல. எந்த நேரம் பசிக்கும், எந்த நேரம் தூக்கம் வரும், என்ன சாப்பிட்டா ஒத்துக்கிறாது, நைட்டு தூங்காம இருந்தா மறுநாள் என்ன செய்யும், இப்படி எல்லா விஷயமும் நம்மளை பத்தி நமக்கு தெரியும். ஆனா இன்னொரு நபருடைய வாயிலிருந்து கேட்கறதுக்காக ஆவலா இருக்கிறோம். இன்னொரு டாக்டர் போய் பீஸ கொடுத்து ஏதாவது செய்யுங்க உடம்புக்கு அப்படின்னு கேட்கிறோம். அப்போ உடலுடைய மருத்துவர், இந்த ஒட்டுமொத்த மனித குலத்துக்கான மருத்துவர், 100 கோடி மக்கள் இந்தியாவில் இருக்கிறாங்க அப்படின்னா 100 கோடி மருத்துவர்கள் இருக்காங்கன்னு அர்த்தம். ஒவ்வொரு நபரும் அவருடைய உடம்போட பேச தோங்கினா மருத்துவமனைகள், எல்லா விதமான மருத்துவமனைகளும் இருக்காது, அழிஞ்சு போயிடும். அப்ப மருத்துவத்துடைய தேவை எங்க துவங்குது அப்படின்னா, நாம் நம்மளோட பேசாம இருக்கிறதுனாலதான் துவங்குது. சரி, நம்மளோட எப்படி பேசுறது? பேசுறதுக்கான அடிப்படையான விஷயம் என்ன? இப்ப நான் பேசுறதவே நீங்க கேட்கும் போது உங்களுக்குள்ள ஒரு ஆள் உட்கார்ந்துருப்பாரு. இப்ப எனக்குள்ள ஒரு ஆள் உள்ள இருக்காரு, வெளியே ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு. உங்க கூட அதே மாதிரி உங்களுக்குள்ள ஒரு ஆள் உட்கார்ந்துருப்பாரு, நான் பேசுறத கமெண்ட் பண்ணிட்டு இருப்பாரு. இதென்ன மருத்துவமனைக்கு மூட போறாங்கன்னா, இப்படி ஒருத்தர் உள்ள இருந்து பேசிட்டு இருப்பாரு. அந்த நபர் இருக்காரு இல்லையா, அவரை ஃபாலோ பண்ணுங்க. அவர் உண்மையாளர், மனசாட்சி. அவருக்கு உலகத்தை பத்தி எல்லா விஷயமுமே தெரியும். அவரை பத்தி நமக்கு தெரியாது, ஆனா அவருக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயத்தை பத்தியும் ஞானம் இருக்கு, பிறவி ஞானம் அது. அந்த நபரை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. பசிக்குது உங்களுக்கு, யார் சொல்றா உங்கள்ட்ட? உங்களுக்கு பசி எடுக்கிற உணர்வை உங்களிடம் சொல்வது யார்? அதுதான் அவரு, உள்ள இருக்காரு. அவர் பேர் தான் டாக்டர். உலகத்துல மருத்துவங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இருந்து, மருந்துகள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இருந்து, ஒவ்வொரு நபரும் டாக்டராக தான் இருந்தாங்க. நம்ம முன்னோர்கள் 125 வயசு வரை இருந்தாங்க, கடைசி வரையும் நல்ல ஆரோக்கியத்தோட இருந்தாங்க அப்படிங்கறத நம்ம பெருமைக்காக சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா ஒவ்வொரு நபரும் மருத்துவராக இருந்தார் அப்படிங்கறத மறந்துடும். எந்த டாக்டர்டையும் போய் நிக்கிறது இல்ல. இன்னொருத்தருக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய நபர். நீங்க உங்களுடைய உடலை உணர்ந்துட்டீங்கன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா உடல்களுக்கும் ஆலோசனை செய்யலாம், உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷங்களுக்கும் ஆலோசனை சொல்லலாம். அப்ப உங்களோட ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க கவனிக்க ஆரம்பிக்கணும். உங்களோட உடம்போட பேசணும். பசிக்குதா? உள்ள இருந்து சொல்லுவாரு, சாப்பிடப்பா அப்படின்னு சொல்லுவாரு. நம்ம டயத்தை பார்த்துட்டு, இல்ல எனக்கு வேலை இருக்கு, பிஸியா இருக்கு, என் ஷிப்ட் முடியல, இன்னும் விட மாட்டாங்க. அப்ப நம்ம என்ன செய்யறோம்? பசி அப்படிங்கிற இயற்கையினுடைய உணர்வை கழுத்தில் ஏறி மிதிக்கிறோம். என்ன செய்யும் பசி? என்ன செய்யும்? இயற்கை அழகா திருப்பி கொடுக்கும். ஒரு காலத்துல உங்கள்ட்ட சாப்பிடறதுக்கு நிறைய பொருள் இருக்கும், பசியே இருக்காது. நீங்க பசியை மறுத்து வந்தால் பசி உங்களை மறுக்கும். தண்ணி தவிக்கும், குடிச்சாகணும். இயற்கை கேக்குது, தண்ணி தாகம்ங்கிற உணர்வு மூலமா தண்ணி கேக்குது. நீங்க தண்ணி குடிக்கல என்ன ஆகும்? எவ்வளவு தண்ணி குடிச்சாலும் அடங்காத தாகத்தை ஏற்படுத்தும். உடம்பு வந்து ஒரு உயிர், அதை ஒரு மிஷினா பாக்காதீங்க. பெட்ரோல் ஊத்துனா 100 கிலோமீட்டர் ஓடணும், பைக் மாதிரி இல்ல உடம்பு. சாப்பாடு போட்டா வேலை செய்யுதுன்னு நினைக்காதீங்க. கேட்கும் போது சாப்பாடு கொடுக்கணும். தேவையில்லாம கொடுக்கற சாப்பாடு உங்களுடைய விஷம். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. ஏற்கனவே பேசின ஐயா அவங்க சொன்னாங்க இல்லையா, அமிர்தமே நஞ்சு. அமிர்தம் எப்படிப்பட்ட பொருள்? நம்முடைய புராணங்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு? உலகத்தில் இருக்கிற உச்சகட்ட சக்தி அமிர்தம், உச்சகட்ட சக்தி. அந்த அமிர்தத்தை கொஞ்சம் கூட சாப்பிட்டா விஷம். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நெஞ்சு. அப்ப தமிழ்ல பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. பசித்து புசி, இதுக்கு மேல என்ன வேணும்? பசித்து புசி அப்படின்னா பசிங்கிற உணர்வை, உங்களுக்கு ஏற்படுற இந்த உணர்வை வெளியில இருந்து ஒரு ஆள் சொல்லித்தரணுமா? 1:30 உங்களுக்கு பசிக்கும், கரெக்டா சாப்பிடுங்க. இது பொய்யா தானே இருக்க முடியும்? ஒவ்வொரு நபருக்கும் 1:30 எப்படி பசிக்கும்? அப்ப சராசரியான எந்த ஒரு விஷயமே கிடையாது. உலக பொதுவான உண்மைன்னு ஒண்ணும் கிடையாது. ஒவ்வொரு நபருக்கும் தனித்தனியான நேரம். இந்த கடிகாரம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி பசியே வரலையா? பசி இருந்துச்சு, கடிகாரத்தை பார்த்து சாப்பிடல, வயிற்றை பார்த்து சாப்பிட்டாங்க. காலையில 5 மணிக்கு நீங்க எந்திரிச்சீங்கன்னா 7:30 9 மணிக்குள்ள பசிக்கும். 6 மணிக்கு எந்திரிச்சீங்கன்னா 8:30 10 பசிக்கும். அப்ப அதை தீர்மானிக்கிறது யார்? நம்ம தான். நீங்க எந்திரிக்கிற நேரம் உங்க பசியை தீர்மானிக்கும். காலையில நீங்க சாப்பிடுற நேரம் மதிய உணவை தீர்மானிக்கும். மதியம் சாப்பிடுற நேரம் இரவு உணவை தீர்மானிக்கும். இரவு சாப்பிடுற நேரம் உங்க தூக்கத்தை தீர்மானிக்கும். முதல் நாள் நீங்க தூங்கலன்னா மறுநாள் உங்களுடைய வேலையை தீர்மானிக்கும்.
ஒவ்வொரு விஷயமும் ஒரு சங்கிலி தொடர் மாதிரி செஞ்சுட்டு இருக்கோம். அப்ப உடம்போட பேசணும்னு சொல்றீங்க, எப்படி பேசுறது? முதல்ல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் பசி. பசி தாகம் இது தெரியாத மனுஷனே இருக்க முடியாது. ஆனா இன்னைக்கு இருக்கிற திருப்பூர் மாதிரியான தொழில் நகரங்கள்ல பசிங்கிற விஷயமே மறந்து போச்சோ அப்படிங்கிற பயம் கூட வருது. பசிங்கிற விஷயம், பசிச்சு சாப்பிட்டிருக்கீங்களா அப்படின்னு ஒவ்வொரு நபரையும் பார்த்து கேட்க வேண்டியது இருக்கு. திருப்பூர் கோயம்புத்தூர் போன்ற தொழில் மயமான நகரங்கள்ல பசினா என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்க வேண்டியது இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு நபரும் திருப்பூர் கோயம்புத்தூர் மட்டும் இல்ல, எல்லா இங்க ஒரு விதமான தொழில், சென்னை மதுரை போன்ற எல்லா நகரங்கள்லயும் ஒவ்வொரு விதமான தொழில் இருக்கு. அவங்கவுங்க அந்தந்த வேலையில ரொம்ப பிஸியா இருக்கிறாங்க. சாப்பிடக்கூட நேரம் இல்ல, சாப்பிடக்கூட நேரம் இல்லாத ஒரு வாழ்க்கை. சாப்பாடு எதுக்கு சாப்பிடுறோம்? முதல்ல சாப்பாடு எதுக்காக சாப்பிடுறோம்? உயிர் வாழ்றதுக்காகவா? உடலுடைய தேவைக்காக. இந்த உயிர் உள்ள இருக்கணும் அப்படின்னா உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் அப்படின்னு சொல்றார் திருமூலர். அப்ப உயிர் உள்ள இருக்கணும், ஆரோக்கியமான உடல் இருந்தா மட்டும்தான் உயிர் இருக்கும். அப்ப ஒவ்வொரு மனிதனுடைய உயிர் பிரிகிறதுங்கிறது அவங்களுடைய கையில தான் இருக்கு. ஆரோக்கியமான உடல்ல இருந்துதான் ஆரோக்கியமான சிந்தனைகள் பறக்கும் அப்படின்னு சொல்லுது ஆங்கில பழமொழி, சவுண்ட் பாடி சவுண்ட் மைண்ட். அப்ப ஒவ்வொருத்தரும் ஏன் இப்ப முற்காலங்கள்ல பாத்தீங்கன்னா, முன்னாடி இப்ப நமக்கு தெரிஞ்ச நம்ம அப்பா காலங்களையும் தாத்தா காலங்களையும் இவ்வளவு கொடூரமான சிந்தனைகள் இருந்ததில்ல எந்த காலத்திலுமே. இப்ப மனித சிந்தனைகள் பூரா எப்படி இருக்கு? கோபமும் பயத்தை ஏற்படுத்துற, நம்பிக்கை இழக்க செய்யற, எல்லா விதங்கள்லையும் பொய்களை பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிற நபர்களா ஒவ்வொரு மனுஷனும் மாறிக்கிட்டு இருக்கோம். நம்ம எவ்வளவு நல்ல நம்மள்ட கேட்டு பாருங்களேன். ஒவ்வொரு நபரும் உங்களுக்குள்ள இருக்க டாக்டர்கிட்ட கேளுங்க, நான் எவ்வளவு நல்லவன். அப்ப நம்ம சிந்தனைகள் நம்ம அப்பா காலத்துல இருந்ததை விட தரம் தாழ்ந்து போயிருக்கு. இதுக்கு என்ன காரணம்? நம் உடலை பற்றியும், உடலை பத்தி அறிஞ்சாதான் உயிரை பற்றி அறிய முடியும். உடலை புறக்கணிச்சுட்டு உயிரை பற்றி அறியவே முடியாது. அப்ப உயிருடைய விளைவு தான் உடல்ல தோன்ற ஒவ்வொரு அறிகுறியும். ஒவ்வொரு அறிகுறியும் உயிரும் உடலும் சேர்ந்து நமக்கு அறிவிக்கிற விஷயம். இதுதான் உடலுடைய மொழி.